கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்ஐ பிசிக்கலுக்கான 1500 மீட்டர் ரன்னிங் வந்து எப்படி ஓடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு 3 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து லாங் ஜம்புக்கான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பார்க்காதவங்க நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஈஸியான 3 டிப்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்ஐக்கான பிசிக்கலில் 1500 மீட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் கொஞ்சம் சுலபமாக ஓடக்கூடியதான். அது ஏன்னா இது வந்து 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடி முடிக்கணும். இந்த 7 நிமிஷம் அப்படிங்கிறது 1500 மீட்டரை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா ஆர்மி அப்படிங்கிறதா இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 7 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஆனாலுமே நிறையா நண்பர்களுக்கு வந்து இந்த 1500 மீட்டர் எப்படி ஓடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு 3 டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் டிப்ஸ் நம்பர் ஒன்னாக பார்க்க போகிறது மூச்சு விடுறது. இந்த ஓடும்போது நம்ம மூச்சு விடுறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஓடும்போது நிறைய நண்பர்கள் வந்து மூச்சை பலமாக விடுவாங்க. அப்படி பலமாக மூச்சு விடுறதுனால அவங்களுக்கு வந்து அதிக அளவு மூச்சு வாங்கி டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல்ல வாய் வழியாகவே மூச்சு விடவே கூடாது ஓடும்போது. அதுவும் 1500 ஓடும்போது முக்கியமாக வாய் வழியாக மூச்சு விடவே கூடாது. வாயை எந்த அளவுக்கு உங்களால் பொத்திக்கிட முடியுமோ அந்தளவுக்கு வாயை பொத்தி நல்லா இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓடுங்க. முடிஞ்ச வர மூக்கிலே மூச்சு விடுங்க. அந்த மூக்கில் மூச்சு விடுறதான் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டெமினாவை ஏற்றி கொடுக்கும். நிறைய நண்பர்கள் நல்லா தான் ரன்னிங் ஓடுவாங்க, அவங்களோட கால் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும், நல்லா லாங் ஸ்டெப் வச்சு தான் ஓடுவாங்க. ஆனாலுமே அவங்க வந்து சீக்கிரத்திலே டயர்ட் ஆயிடுவாங்க. அதற்கான காரணம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வாய் வழியாக மூச்சு விட்டு தான் ஓடுவாங்க. அவங்க மூக்கு வழியாக மூச்சு விட்டு ஓடினாங்கன்னா அவங்க சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஸ்டெமினா வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். முக்கியமாக ஓடும்போது எந்த ஒரு ரன்னிங் ரேஸ்னாலுமே நீங்கள் வாயை திறந்து ஓடக்கூடாது. ஏன்னா வாய் வழியாக மூச்சு விடக்கூடாது. அதுதான் ரன்னிங் ஓடுறதுக்கான ஒரு மெயினான ஒரு டிப்ஸு. அதுவும் முக்கியமாக 1500 மீட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் லாங்காக ஓட வேண்டிய தூரம். அந்த லாங்காக ஓடுறதுக்கு நம்ம வாயை திறந்து ஓடணும்னா சீக்கிரத்தில் டயர்டாயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு டயர்டாயிடுவோம். அதனால் நீங்கள் இதில் வாயை திறக்காமல் இந்த 1500 மீட்டர் ஓடுறது ரொம்பவே நல்ல. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 2. இந்த டிப்ஸ் நம்பர் 2 இப்போ நார்மலாக ஒரு 400 மீட்டர் கிரௌண்டில் தான் நம்ம ஓடுறோம் அப்படின்னா வந்து ஒரு 3.25 ரவுண்டு ஓட வேண்டியிருக்கும் 1500 மீட்டருக்கு. இந்த 3.25 ரவுண்டை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு மொத்தம் ஒரு ஓவராலாக வந்து ஒரு குத்துமதிப்பாக ஒரு 4 ரவுண்டுன்னு வச்சுக்கோமே. 4 ரவுண்டுன்னு வச்சு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 4 ரவுண்டு பண்ணிக்கிட்டு அங்கே போய் 3.25 ரவுண்டு ஓடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால 4 ரவுண்டுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த 400 மீட்டரை வந்து நீங்கள் 4 ரவுண்டு கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 4 ரவுண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு வந்து ஸ்லோவாக தான் ஓட வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் 2 ரவுண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்பவே இழுத்து நல்லா ஒரு ரன்னிங் உங்களோட ஃபுல் எஃபெக்டையும் போட்டு அந்த 2 ரவுண்ட்லேயே ஓடிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 ரவுண்டுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெமினா இருக்காது. ஸ்டெமினா ஒரு சில நண்பர்கள் நல்லா ஓடுவாங்க, அவங்களுக்கு இருக்கும், நான் அவங்கள சொல்லலை. ரன்னிங் அவ்வளோவா வராத நண்பர்களுக்கு தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் 2 ரவுண்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓடுங்க. அதுக்கப்புறம் உள்ள அடுத்த 2 ரவுண்டு வந்து அதில் 3வது ரவுண்டுமே கொஞ்சம் மீடியமாக ஓடுங்க. 4வது ரவுண்டு உங்களால் எந்த அளவுக்கு ஸ்பீடு இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடுங்க. அப்படின்னா நீங்கள் இந்த 1500 மீட்டர் ஓடுறதுக்கு வந்து ஃபுல்லாக தகுதியுடையவர்களாக மாறிடுவீங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டே நீங்கள் இழுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்டெமினா அடுத்த ஒரு 3வது ரவுண்ட்லேயே நீங்கள் தவங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் 4வது ரவுண்டு ஓடுறதுக்கான ஸ்டெமினா உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ நீங்கள் 1ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் மீடியமாக ஓடுங்க, 2வது ரவுண்டு மீடியமாக ஓடுங்க, 3வது ரவுண்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுங்க, 4வது ரவுண்டு ஃபுல் ஸ்பீடில் ஓடுங்க. இதுதான் இந்த 1500க்கான ஒரு மெயினான டிப்ஸு. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது 1500 மீட்டர் நீங்கள் ஓடணும்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து அது ஓட முடியாத ஒரு தூரமாக இருக்கும். அப்படியே அவங்க ஓடினாலுமே அந்த 7 நிமிஷம் டைமிங்குள்ளே அவங்களால ஓட முடியாது. அப்படி உள்ள நண்பர்களுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸு. இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னா அந்த அதே ஸ்பீடில் வந்து ஒரு 200 மீட்டர் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த 100 மீட்டருக்கான டைமிங் வந்து அவங்களுக்கு வந்து குறையும். அதுவே ஒரு 400 மீட்டர் ஓடுறோன்னா நீங்கள் ஒரு 800 மீட்டர் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த 400 மீட்டர் ஓடுறதுக்கான டைமிங் அவங்களுக்கு குறையும். அதே மாதிரி இப்போ 1500 மீட்டர் ஓடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் அதாவது 3000 மீட்டர் வந்து தூரத்துக்கு நீங்கள் ஓடி பழகிட்டிங்கன்னா, அதாவது அதே ஸ்பீடில் மீடியமான ஒரு ஸ்பீடில் 3 கிலோமீட்டர் நீங்கள் ஓடி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக தோணும். அப்படி சாதாரணமாக விஷயமாக தோணும்போது உங்களுக்கான டைமிங் வந்து நீங்கள் 7 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த 1500. இதுதான் வந்து 3வது டிப்ஸு. ஸோ இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 1500 மீட்டர் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ இந்த 1500 மீட்டரில் நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற்று அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எங்கள் சேனலுக்காக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.